வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழக்கூடிய மிகப்பெரியொரு ஆசையினால் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் தற்போது வரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் நாம் சென்று வாழ முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கு நீர் இருந்தால் மாத்திரம்தான் மனிதனால் வாழ முடியும். சீனா நாடு பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழக்கூடிய நீர் அடிப்படையான தேவை. நீர் பார்த்தீர்கள் என்றால் தண்ணீர் செவ்வாய் கிரகத்தில் இருப்பதற்கான ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இது உண்மையா, இது பொய்யா, செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறி எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற பல விடயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முதல் பார்த்தீர்கள் என்றால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில், இந்த பூமியில் மனிதனினுடைய ஆசை மிகப்பெரிய ஒரு ஆசை. என்ன ஆசை என்று கேட்டீர்கள் என்றால் இந்த பூமியில் வாழ்வதை தாண்டி செவ்வாய் கிரகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணத்தினால பல முயற்சிகள், பல கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் தற்போது இந்த நிமிடம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், செவ்வாய் கிரகத்தில் சென்று மனிதனால் வாழ முடியுமா என்று கேட்டால் கட்டாயம் முடியாது. அதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான முக்கியமான காரணம் தண்ணீர். தண்ணீர் செவ்வாய் கிரகத்தில் இல்லாத காரணத்தினால மனிதனால் வாழ முடியாது. ஆனால் தண்ணீர் இருக்கின்றதா இல்லையா என்பதனை பல ஆராய்ச்சிகள், பல கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சீனா நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும், சீனா நாட்டினால மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. சீனா நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. என்ன கண்டுபிடிப்பு என்று பார்த்தோம் என்றால் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதற்கான ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஸோ இந்த செவ்வாய் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரோவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலம் மூலம்தான் சீனா நாடு இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய ஒரு மேற்பரப்பில், தரை மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நீர் இருப்பதற்கான ஒரு அறிகுறியை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இதனால் மனிதன் அந்த செவ்வாய் கிரகத்திற்கு சென்று வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாகி இருக்குது. அதே சமயத்தில் இந்த தண்ணீரானது நேரடியாக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நேரடியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா நம்ம பார்த்தோம் என்றால் நேரடியாக எல்லாம் இல்லை, ஒரு பனியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஒரு பனி சூழ்ந்திருப்பது போல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்றால் அதுவும் இல்லை. அப்போ எவ்வாறு கண்டுபிடித்திருக்கிறாங்க தண்ணீர் அப்போ எவ்வாறு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எவ்வாறு இருக்குது என்று பார்த்தீங்கன்னா இந்த ரோவர் விண்கலம் என்ன செய்திருக்கின்றால் இப்படி இந்த மாதிரியான அடிப்படையில் சிலிக்கா, இரும்பு ஆக்சைடு, அதே மாதிரிக்கு தாதுகள் இதுகள் போன்றது பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தண்ணீர் இருப்பதற்கான ஒரு அறிகுறியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்திருக்கிறாங்க. 100க்கு 100 விதம் அது தண்ணீர் என உறுதி செய்யலை, ஆனால் தண்ணீர் தான் என்ற ஒரு நம்பிக்கையில் தண்ணீராக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த சீனா பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் நினைத்துக் கொள்கிறாங்க. ஒரு விதத்தில் பெருமை தான், நம்ம அதை குறை சொல்ல போகிறதில்லை. ஆனாலும் இந்த சாதனை பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்திற்கு மனிதன் இன்னும் செல்லக்கூடிய ஒரு ஆசையை அதிகரிக்கிற வகையில் இருக்குது. நீங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செய்யல சொல்லுங்கள். இந்த பூமியில் வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்குதா, இல்லை என்றால் ஒரு சந்தர்ப்பம் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உருவாகுது என நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்களே. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் பூமியை தெரிவு செய்வீர்களா, செவ்வாய் கிரகத்தை தெரிவு செய்வீர்களா? இதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செய்யல சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.